அனைவரின் மனதிலும் பதிய வைக்கக்கூடியவர். ஐயா அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீஃப் மேனேஜராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை, புலன்மயக்கம் தாண்டிடலாம், தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரனும் அறிவை அறிதல் கிட்டும். வினைப்பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று இந்த சிந்தனை நிறைவாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. மனத்தின் ஆளுமை என்ற தலைப்பு எடுத்துக்கொண்டதற்கான காரணம், அறிமுக வகுப்பில் சேர்ந்துள்ள நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த உலக சமுதாய சேவா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது, அதன் கிளைகளாக மனவளக்கலை மன்றங்கள் என்ற முறையிலே ஆங்காங்கே அந்த மன்றங்கள் என்ன சொல்லி தரப்படுகின்றன, அது இந்த தனிமனித வாழ்க்கை ஒரு மேம்பாட்டுக்கு எந்த அளவுக்கு துணை புரிகின்றது, இன்னொன்று தேவை, எந்த தேவையை ஒட்டி இது சுவாமிஜி கொண்டு வந்தார் என்பதை எல்லாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். அறிந்த ஒன்று, அந்த கருத்துக்களை மீண்டும் உள்வாங்கிக் கொள்ளும் போது நமக்குள்ளாக ஒரு தெளிவு. ஆன்மீக பயணத்திலே இம்மாதிரி சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் போது நமக்கு சில வினாக்களுக்கு நமக்குள்ளாக விடை கிடைக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு மனிதனுடைய படைப்பு என்று பார்க்கும்போது இறைவன் தான் மனிதனை படைத்தான் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த படைப்பில ஏதேனும் குறைபாடா? ஏனெனில் மனிதனுக்குள்ளாக ஏன் இந்த வேறுபாடு என்று இருக்க வேண்டும்? எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டுமே. அப்ப இறைவன் படைப்பில ஏதேனும் குறைபாடு என்று சொல்ல முடியுமா என்ற கேள்வி எழுவது உண்டு. ஏனெனில் நாம பார்க்கின்றோம், நாம் பார்க்கக்கூடிய மக்களிடையே நிறைய வேறுபாடுகள், குண ரீதியாக, அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உடல் நலம் ரீதியாக வேறுபடுகின்றார்கள். அப்ப என்ன காரணமாக இருக்கும்? இப்ப படைப்பில குறைபாடு இருப்பது வாய்ப்பு கிடையாது, ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்தவன் இறையாற்று இறைவன். ஆக எங்கே குறை என்பது வந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்தோம் என்றால், சுவாமியுடைய கருத்தின் பிரகாரம் வந்த வழியிலே ஏற்றுக்கொண்ட பதிவுகளுக்கு ஏற்றவாறு நமக்குள்ளாக அந்த பதிவின் தாக்கம் வெளிப்படும் போது நம்முடைய எண்ணங்களாக நம்முடைய குணங்களாக மாறிவிடுகின்றன. ஆக அந்த மனத்தின் ஆளுமை என்று சொல்லும் போது அதை இன்னொரு வார்த்தை குறிப்பிடும் போது அறிவாட்சி தரம் என்று குறிப்பிடுவோம். சுவாமியுடைய வார்த்தையில் அறிவான வார்த்தையில் அறிவாட்சி தரம். ஆக அந்த அறிவாட்சி தரம் என்பது எதை குறிக்கின்றது என்று பார்க்கும்போது மனிதனுடைய தனித்தன்மை, அதாவது குணம், கேரக்டர். ஆக ஏன் அது வேறுபட வேண்டும்? சரி, வேறுபடுகின்றது, குறைவு இருக்கின்றது, நிறைவு இருக்கின்றது. குறை இருக்கும் போது எப்படி அது நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும்? அப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் ஏன் மனிதனால் மாற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்? இதுல இரண்டு விதமான தத்துவங்களை சுவாமிஜி முன்வைப்பார். சோ மனிதன் எல்லாவற்றையும் தெரிந்தும், எதன் மூலமாக? பகுத்தறிவின் மூலமாக எல்லாவற்றையும் தெரிந்திருந்தும் கூட அதன் வழியே வாழ முற்படாமல் ஏன் தடுமாறுகின்றான், ஏன் தடம் மாற்றம் ஏற்படுகின்றது என்று பார்க்கும்போது இரண்டு காரணங்கள். ஒன்று அறியாமை, இன்னொன்று அலட்சியம். இந்த அறியாமை என்ற வார்த்தைக்கு பல மொழிகளிலேயே அதற்கு ஒரு உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனால் சுவாமி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்னவென்றால், இறையாற்றலை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமை, அறியாமை. எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் இறைவன் தான், இறையாற்றல் தான். எல்லாமாக இருந்து கொண்டிருப்பதும், எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பதும், எல்லாமாக இருப்பதும் இறையாற்றல் தான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாமல் ஒரு நிலை, அது அறியாமை என்கின்றோம். என்ன காரணம்? நமக்கு எப்பொழுதுமே புலன்கள் மூலமாக பார்ப்பதைத்தான் நம்ப முடிகின்றது. சிலவற்றை புலன்களால் பார்க்க முடியும், சிலவற்றை புலன்களால் பார்க்க முடியாது. சிலவற்றை நம்முடைய உணர்வுகள் மூலமாகத்தான் உணர முடியும், அனுபவத்தின் மூலமாக உணர முடியும். இறைத்தன்மை அப்படிப்பட்டதுதான். இறைத்தன்மை என்பது அனுபவபூர்வமானது, புலன்களால் பார்க்க முடியாது. ஆனால் எங்கே நாம் புலன்கள் பார்க்க முடியாமல் போய்விடுகின்றதோ அதை நமக்குள்ளாக ஒரு எல்லை கட்டி கொண்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்பது போல ஒரு மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது முதல் குறைபாடு, அறியாமை. அதுலேயும் இன்னொரு உட்கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இறைவன் மேன்மையானவன்,
அப்ப இறைவன் பார்த்துக்கும் போது ஏன் இது வேறுபாடுகள், இத்தனை இறைவன் இருக்கின்றார்களே, யார் படைத்தது? இதை சொல்லி வரும்போது ஒரு உதாரணத்தை இடையிலே சொல்லப்பட்ட கருத்து உண்டு. இறைவன் மனிதனை படைக்கும் காலம் மட்டும் மனிதனுக்குள்ளாக எந்த குழப்பமும் கிடையாது, யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்பொழுது இறைவன் மனிதனை படைக்கும் காலம் மட்டும், எப்பொழுது மனிதன் இறைவனை படைக்க ஆரம்பித்தானோ, எங்கே படைக்கின்றோம், எப்பொழுது மனிதன் இறைவனை படைக்க ஆரம்பிக்கின்றான், கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே. அந்த சிலைகளை வடித்து நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அவற்றை சிலையின் வழியிலே வைத்து வழிபடும் போதுதான் நமக்குள்ளாக வேற்றுமை உணர்வு பேதங்கள் தோன்ற ஆரம்பித்து விடுகின்றன. அப்படி தோன்றும்போது என்ன ஆயிடுத்துங்க, இது உயர்ந்த கடவுள், இதற்கு வலிமை அதிகம், இதற்கு ஆற்றல் கூடுதல் என்பது போல நமக்குள்ளாக பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டு மதத்தின் பெயராலே கடவுளின் பெயராலே சண்டையிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மாற வேண்டும். அப்ப இது மாற வேண்டும் என்றால் எங்கே மாற்றம் பெறுவதுங்க? நாம் எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு ஏற்படுகின்றது என்று சொல்லக்கூடிய செயலுடைய தத்துவத்தை நாம் அலட்சியப்படுத்தி விடுகின்றோம். செயல் செய்வதுனா விளைவாக வருவது இறைவன். இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் அந்த விளைவை கடிக்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது போல நாம் செயலை செய்யும் போது நாமும் துன்பத்துக்கு ஆளாகின்றோம், பிறரும் துன்பத்துக்கு ஆளாக்குகின்றோம். இது அலட்சியம். ஆக அந்த அறியாமை அலட்சியம் இருக்கும் போது அதன் காரணமாகத்தான் மனிதனுக்குள்ளாக நிறைய வேறுபாடுகள். அந்த வேறுபாடுகளை களைவதற்குண்டான ஒரு வழிமுறை தான் சுவாமிஜி சொல்லி கொடுத்த இந்த எளிய முறை குண்டலினி யோகம். எப்படி சாத்தியம்? மனமானது மூன்று நிலைகளில் இயங்கும். நான்காகவும் பிரித்துக் கொள்வோம், சுருக்கமாக மூன்று பிரித்துக் கொள்வோம். புறமனது, நடுமனது, ஆழ்மனது. அப்ப புறமனது என்று சொல்லக்கூடியது புலன்கள் வழியாக, இந்திரியங்கள் சொல்றாங்க இல்லையா, மெய்வாய் கண்மூக்கு என்று சொல்லப்பட்ட இந்திரியங்கள் வழியாக நமது உடலிலே உள்ள ஜீவகாந்தம் செலவாகி அது துய்க்க பெற்று அதன் வழியாக இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகின்றோம். அது முதல் படி. ஆக அந்த புலன்கள் வழியாக செலவு செய்யும் போது அந்த புறமனது என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும் போது நிறைய பேரை பார்க்கின்றோம். எல்லோரும் மனதுக்குள்ளாக பதிவது கிடையாது. ட்ரெயின்ல பாக்குறோம், பஸ்ல பாக்குறோம், சாலையில பார்க்கிறோம், எல்லோரும் நமக்குள்ளாக பதிகின்றாலும் என்பது கிடையாது. ஆக அந்த புறமனமானது ஒரு எல்லை கட்டி கொள்கின்றது, அதோடு மட்டும் நின்று போகின்றது. ஆனால் அந்த புறமனதின் வழியாகத்தான் பலவற்றை பார்த்து துய்த்து எல்லை மீறி அந்த இன்பத்தையே துன்பமாக மாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக புறமனதுக்கு முதலாவதாக ஒரு பயிற்சி என்பது வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் எதையுமே துய்க்க கூடாத, எதையுமே பார்க்க கூடாத, புலன்களை இயக்கக்கூடாத, அப்படி கிடையாது. புலனை இயக்கும் போது ஒரு விழிப்புணர்வோடு இயக்க வேண்டும். ஒன்று பார்க்கின்றோம், அந்த பார்வை ஒரு பார்வை போகும் போது எதன் மீது படுகின்றதோ அது பட்டு திரும்பும் போது நமக்கு உணர்வாக பெறுகின்றோம். அதை பார்க்கக்கூடிய பொருள் இந்த பார்வையிலிருந்து வெளியேறக்கூடிய காந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருந்தால் அது ஏற்புடையதாக இருக்கு. அதற்கு மாறாக அந்த ஆற்றல், அந்த பார்வையில் செல்லக்கூடிய காந்த ஆற்றல் இழப்பு அதிகமாகும் போது துன்பத்திற்கு ஆளாகின்றோம். வெளிச்சம் சொல்றோம், சாதாரண வெளிச்சம் கண்ணுக்கு ஓரளவுக்கு தாங்கும். இப்ப மின்னல் என்று எடுத்துக்கொள்வோம், என்னவாகும், கண்கள் தாங்குவது கிடையாது, கண்கள் கூசுதுன்னு சொல்றோம், அதுவும் வெளிச்சம் தான். ஆனா என்ன ஆயிட்டுங்க, அந்த வெளிச்சத்தினுடைய ஆற்றலை தாங்க முடியாமல் கண்களிலே உள்ள அணுக்கு சீர்குலை ஏற்படும் போது அதை சமன்படுத்துவதற்காக நமக்குள்ளாக உள்ள இறை அறிவாக இருந்து கொண்டிருக்க சொல்வார் சுவாமிஜி. அது என்ன செய்யும், கண்களை மூட வைக்கின்றது. ஆக புறமனதின் மூலமாக பிற பொருட்கோடு தொடர்பு கொண்டாலும் அந்த எல்லை என்பது தெரிய வேண்டும். எங்கே எல்லை மீறக்கூடாது, அப்படி மீறினால் என்ன துன்பம் விளையும் என்று தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்றால் அந்த புறமனதிற்கு முதலாவது ஒரு பயிற்சி என்பது வேண்டும். அதான் முதல் படி ஆக்கினி என்று சொல்லப்பட்ட தவம். என்னவாகும், ஆக்கினி தவம் இயற்றும் போது அப்பொழுதும் புறங்களை இயக்கத்தான் செய்கின்றோம், பிற பொருளோடு தொடர்பு கொள்கின்றோம், இன்பத்து அன்புகளை பெறுகின்றோம், மகிழ்ச்சி இன்பம் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் என்னவாகும், ஆக்கினை தவம் சுவாமி சொல்லி கொடுத்து அந்த ஆக்கினை தீட்சை பெற்றதுமே படிப்படியாக வெளியே சென்று கொண்டிருந்த மனதை அகம் நோக்கி திருப்பி அந்த மனதிற்கு மூலமாக உள்ள உயிரை கவனிக்க செய்கின்றோம். அதுதான் முதல் படி. ஆக அந்த மனமானது புறமானது என்று சொல்லக்கூடியது ஆக்கினை தவத்தில் என்னவாகும், வெளியே செல்லாமல் அகம் நோக்கி திருப்பப்படுகின்றது. ஆங்கிலத்தில் டைவ் இன், டிவைன் பவர் சொல்லக்கூடியது. நம் அகம் நோக்கி திருப்பப்படும் போது என்னவாகும், மனமானது புலன்களை உயிரை கவனிக்க ஆரம்பிக்கின்றது. முதல் படி இது ஆக்கினை. அதற்கடுத்து துரியம் கற்றுக்கொள்ளும் போது இரண்டாவதுல என்னவாகும் அப்படின்னா, அந்த உயிரானது இப்போ உடலுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னா அந்த துன்பத்தை உணர்வது உடலா உயிரா என்று பார்த்தோம் என்றால் உயிர்தான் உணர்கின்றது, உடல் உணர்த்துகின்றது.
இப்ப உடல் உணர்ந்து வைத்துக் கொள்வோம், ஒரு உதாரணத்திற்கு ஒரு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வோம். இப்போ உடம்புக்குள்ளாக உயிர் இருந்தால் அடிபடும் போது வலிக்குது, ஒரு இறந்த உடல் சவம் அடிக்கிறோம் அது வலிக்குது சொல்றது இல்லையே, என்ன காரணங்க? உள்ளே உயிர் என்பது கிடையாது. ஆக வலியை உணர்வது உயிர், அந்த உயிர் தான் பெற்ற வலியை போக்கிக் கொள்வதற்காக படர்க்கை எய்துதுங்கிற சுவாமி. அதனால்தான் அந்த உயிரின் படர்க்க நிலை மனம் என்று சொல்லக்கூடியது. அது மனமாக மாறி மனமாக இயங்கி அந்த உயிர் தான் பெற்ற துன்பத்தினை விடுவித்துக் கொள்வதற்காக சில செயல்களை செய்கின்றது. அந்த செயலை செய்யும் போது என்னவாகும்? நமக்குள்ள அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றது. எனக்கு துன்பம் ஏற்பட்டால் இந்த செயலை செய்தால் எனக்குள்ளாக துன்பத்தை என்னை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆக இரண்டாவது வரும்போது துணியம் என்று செய்யும் போது என்னவாகும்? அந்த உயிரானது படர்க்கை எய்தி மனமாக இயங்காமல் உயிர் உயிராக இருப்பதன் காரணமாக என்னுடைய செயல்களிலே ஒரு தூய்மை வருகின்றது. அங்கே என்னவாகும்? நான் சொல்லுகின்ற அந்த ஆளுமை சொல்றேன் இல்லையா, ஆளுமை திறன் கூட ஆரம்பிக்கின்றது. ஆக எனக்குள்ளாக ஒரு தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி, எனக்குள்ளாக குணம், மேம்பாடு, ஆக எனக்குள்ளாக ஒரு திறன் வளர்த்துக் கொள்கின்றேன். எப்ப வந்ததுங்க? புறமனதிலிருந்து விட்டு விலகி அகம் நோக்கி நடுமனதம் என்று சொல்லப்பட்ட அந்த மூளை இயக்க களமாக வைத்துக் கொண்டுள்ள அந்த நடுமனதிலே நான் மனதை குவிக்கும் போது என்னவாகும்? படிப்படியாக புரண்டு வழியாக வெளியேறக்கூடிய காந்தாற்றலை தடுத்து அதை அகம் நோக்கி திருப்பி நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றோம். அங்கே நம்முடைய ஆளுமை என்பது, ஆளுமை திறன் என்பது பெருகுகின்றது, வளர்ச்சி அடைகின்றது, மேம்பாடு அடைகின்றது. அதுதான் சுவாமிஜி ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்தார். அதில் ஸோ அந்த அகத்தவத்தில் என் மனதை உயிர் மீது வைக்கும் போது என்ன ஆயிட்டுங்க, படிப்படியாக அலையக்க வேகம் குறைந்து 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 மனமானது ஒன்று ஆரம்பிக்கின்றது. இதுங்க புறமுனமாக இருந்தது முதலில் ஆக்கினியை கவனித்து மீண்டும் துரியத்திற்கு வரும்போது உயிர் உயிராகவே நிற்கின்றது. அங்க இன்னொரு கருத்து சுவாமிஜி முன்வைக்கிறார். ஆக உயிர் உயிராகவே இருக்கும்போது நமக்கு என்ன மேன்மை எப்படி கிடைக்கும்? மன தூய்மை, வினை தூய்மை. அதாவது மனமும் தூய்மை அடைகின்றது, வினை என்றால் செயல், செயலும் தூய்மை அடைகின்றது. இப்போ ஒரு கருத்தை நீங்க மனதுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய செயல் தூய்மையாக இருக்க வேண்டும், என்னுடைய சொல் தூய்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய செயலும் சொல்லும் எப்பொழுது தூய்மையாக இருக்கும்? என்னுடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும். அப்ப எண்ணத்திற்குள்ளாக ஏன் அந்த களங்கம் ஏன் வருகின்றது? ஏற்கனவே இருந்த பதிவுகள். எங்கே? உடலுக்குள்ளாக, முக்கியமாக கருமையத்திலே. இப்ப பதிவு சொல்லும் போது மூன்றாக சுவாமியை பிரிப்போம். இது எல்லா நிலைகளிலும் எல்லாமே சொல்லப்பட்ட கருத்து தான். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். அப்ப அந்த மூன்று வினைப்பதிவுகள், முக்கியமாக சஞ்சிதம், பிராரப்தம். சஞ்சிதம் பெற்றோர் மூலமாக வந்த வினைப்பதிவு, பிராரப்தம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நாம் செய்த வினைப்பதிவின் தொகுப்பு. இவை இரண்டும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரமாக அமைந்து போகின்றது. அங்குதான் ஆளுமை என்பது வருகின்றது. அறிவாட்சி தரம், ஆளுமை திறன் எங்கே வேறுபடுகின்றது, எங்கே வருகின்றது? எதை வைத்துக் கொண்டு சொல்கின்றோம்? சஞ்சித கர்மம் பிளஸ் பிராரப்த கர்மம். பெற்றோர் மூலமாக வந்தது பிளஸ் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நான் செய்த வினைப்பதிவின் தொகுப்பு. இவை இரண்டும் சேர்ந்து என்னுடைய குணமாக மாறிவிடும் போது அதற்கு ஏற்றவாறு புறமனது இயங்க ஆரம்பிக்கின்றது. அப்ப அந்த புறமனது இயங்கும் போது இந்த இரண்டையும் கட்டுப்படுத்திக் கொண்டோம் அல்லது தெரிந்து கொண்டோம் அல்லது ஒழுங்குபடுத்திக் கொண்டோம் என்று வைத்துக் கொண்டால் எதுங்க, சஞ்சித கர்மம் நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆனால் பிராரப்த கர்மம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள். எப்படி வருங்க? நான் செய்யக்கூடிய செயல்கள், ஆகாமி கர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த செயலை தூய்மை செய்து கொள்ளும் போது மேல் பதிவு என்ற முறையிலே சூப்பர் இம்போசிஷன் என்னவாகும்? ஏற்கனவே பழைய பழக்க பதிவில் எனக்குள்ளாக என்னுடைய ஆளுமையை ஒரு சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாமல் போனால் கூட தவத்தின் மூலமாக என்னுடைய ஆளுமை திறனை எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும்? எனக்குள்ளாக புதிய பதிவுகள், எண்ணம், சொல், செயல், இதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகளை தூய்மை செய்து கொள்ளும் போது ஏற்கனவே கருமையத்திலே தவறான தீய பதிவு இருந்தால் கூட அதை வெளிப்படாமல் என்னால் பார்த்து கொள்ள முடிகின்றது. இதுதான் அடிப்படை. ஆக அப்படி பார்க்கும் போது என்னவாகும்? எனக்குள்ளாக அந்த பதிவுகள், அந்த தாக்கம் வெளியேறும் போதுதான் நிச்சயமாக அது என்னுடைய எண்ணமாக வெளியேறும் போது நல்ல எண்ணமாக இருந்தது என்றால் நிச்சயமாக அது தொடர்ந்து வரக்கூடிய சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கு. ஆனால் எப்பொழுது தவறாகின்றது? நான் இந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருந்தால் கூட, உண்மை தெரிந்தால் கூட அவற்று முக்கியத்துவம் தராமல் நான் சொன்ன, முதல்ல சொன்னது அறியாமை அலட்சியம் காரணமாக இந்த எண்ணத்தை தூய்மை செய்து கொள்ள முடியாமல் போய்விடும் போது சொல்லும் செயலும் அசுத்தம் அடைகின்றன. தீய பதிவுகள் எனக்குள்ளாக பதிந்து போகின்றன. என்னுடைய குணம் மாறுகின்றது, என்னுடைய ஆளுமை திறன் மாறுகின்றது, என்னுடைய அறிவாட்சி தரம் மாறுகின்றது. அதைத்தான் என்ன சொன்னார் சுவாமிஜி, முதல்ல ஆக்கினையிலே நீங்க வந்து உயிரை கவனிக்கிறீங்க, துரியத்தில் வந்து உயிர் உயிராகவே நிற்கின்றது, அதற்கும் மேலாக துரியாதீதம் என்ற ஒரு தவம் போகும் போது என்னவாகும்? இறைத்தன்மை எனக்குள்ளாக உள்ள, எனக்குள்ளாக அறிவாக இருக்கு. அந்த அறிவை கொண்டு அந்த பேரறிவை நாம் உணரும் போது நாம் அதுவாக மாறிவிடுகின்றோம்.
இதுதான் அடிப்படை. அப்படி வரும்போது என்னுடைய மனதின் ஆளுமை இந்த புறமனது நடுமனது என்ற இரண்டை வைத்துக் கொண்டு நான் படிப்படியாக முன்னேறி வரும்போது என்னவாகும் அப்படின்னா, மூன்றாவதாக ஆழ்மனது என்பது உண்டு, அதுதான் கருமையம். ஆக புறமனதிற்கு இயக்கக்களம் புலன்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். நடுமனத்திற்கு இயக்கக்களம் மூளை. என்னவாகும், இந்த மூளையானது கருமையத்திலிருந்து அந்த பதிவுகள் தன் வழியாக காந்தம் வெளியேறி அதன் மூலமாக எண்ணமாக மாறும்போது இது தேவை இது தேவையில்லை என்று அந்த புலன்களை இதனுடைய கட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்கின்றது. எது அந்த அறிவு, இது தேவையில்லை, இதனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், இங்கே நிறுத்த வேண்டும், இங்கே எல்லை மீனால் துன்பமாக மாறி போகும் என்று அந்த மனமானது மூளை என்ற முறையிலே அந்த கட்டளை இட்டுக் கொண்டே இருக்கும். எப்பொழுது அதை மீறுகின்றோம், புலன்மயக்கத்தில் இருக்கும் போது எனக்குள்ளாக வரக்கூடிய அந்த ஆற்றல் இன்ட்யூஷன் சொல்றாங்க இல்லையா, அதை மறந்து நாம் தடம் மாறி விடுகின்றோம், தடுமாறி விடுகின்றோம். ஆக எங்கே அந்த ஆளுமை வருகின்றது, எப்பொழுது புறமனது நடுமனது ரெண்டும் இணைகின்றதோ சேர்கின்றதோ அப்ப தவத்தில் நீடித்து நிற்க முடிகின்றது. அப்பொழுது என்னுடைய அறிவாட்சி திறன் ஆளுமை திறன் எனது கட்டுக்குள்ளாக வருகின்றது. அப்ப என்ன வேண்டும், மனதிற்கு ஒரு பயிற்சி, மனதை கொண்டுதான் செய்ய வேண்டும். மனதில் ஏதோ ஒரு குறைபாடு போலாரம் சொல்லக்கூடியது, அப்ப அந்த மனதில் உள்ள குறைபாட்டினை எதை வைத்துக் கொண்டு சரி செய்ய முடியும், மனதை வைத்துக் கொண்டுதான் சரி செய்ய முடியும். மனதிற்கு ஒரு டாக்டர் அப்படின்னா இன்னொரு அந்த மனதுதான் டாக்டராக இருக்க முடியும். ஒரு எண்ணம் எழும்போதே இது வேண்டுமா வேண்டாமான்னு யார் நினைக்கிறதுங்க, யார் சீர்பிக்கு பார்ப்பதுங்க, அந்த மனது. தவறான வண்ணம் எண்ணம் தோன்றுவதும் அதே மனதில் தான், இந்த எண்ணம் தவறானது அல்லது நல்லது என்று தீர்மானிப்பதும் அதே மனது தான். அதனாலதான் சொன்னார் சுவாமிஜி, மனதால் உயரவும் முடியும், மனதால் தாழவும் முடியும். சோ மனதை உணர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக நாம் நம்ம உயர்த்தி கொள்கின்றோம். அங்க என்ன சுவாமி குறிப்பிடுகின்றார், மனதை கட்டுப்படுத்த வேண்டும் நினைக்காதீங்க, கட்டுப்படுத்த முடியாது, யூ கான்ட் கண்ட்ரோல் த மைண்ட். என்ன செய்ய வேண்டும், மனதை புரிந்து கொள்ளுங்க. அந்த மனதை புரிந்து கொள்ளும் போது அது ஆளுமை திறனை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும், என்னுடைய அறிவாட்சி தரத்தை வளர்த்துக் கொள்ள முடியும். மூன்றாவதாக ஆள் மனது, அதுதான் கருமையம் என்று சொல்லக்கூடிய ஜெனடிக் சென்டர். இது ஏன் முதல்ல குறிப்பிடற அப்படின்னா, நாம் ஆரம்பத்தில் தவத்தில் ஈடுபடுத்தி கொண்டு அந்த ஃபவுண்டேஷன் கொண்டு சொல்லுவாங்க, அடிப்படை பயிற்சியில் கலந்து கொள்ளும் போது அந்த மனதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் எங்கே மனமானது தடம் மாறுகின்ற உண்மை தெரிந்து கொள்ளும் போது எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே தொடங்க வேண்டும், எங்கே முற்றுப்பெற வேண்டும் நமக்குள்ளாக ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த சிந்தனை எனக்குள்ளாக வந்ததும் வைத்துக் கொள்வோம், நிச்சயமாக தடம் மாற மாட்டோம். ஏன்னா என்னை சுற்றி எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன, உறவுகள் இருக்கலாம், நட்பு இருக்கலாம், சமுதாயம் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளாக தன்னம்பிக்கை, இன்னொன்று ஆங்கிலத்தில் வில் பவர் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆற்றல் எனக்குள்ளாக இல்லை என்றால் நான் வந்து சோர்ந்து போகும்போது வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப பிறர்மான தூண்டுதல் காரணமாக தவறு செய்வதற்கு நாம் உந்தப்படுகின்றோம். அப்படி உந்தப்படும் போது என்ன ஆயிட்டுங்க, எவ்வளவுதான் எனக்குள்ளாக நல்ல திறன் இருந்தால் கூட அந்த திறனுடைய வலு பெறவில்லை என்றால், எனக்குள்ளாக உள்ள அந்த அறிவாட்சி திறன் வலு பெறவில்லை என்னவாகும், தடம் மாறி விடுகின்றோம். ஏன் அங்கு வலு பெறாமல் போய்விடுகின்றது, எனக்குள்ளாக உள்ள பதிவுகள், அப்ப அந்த பதிவுகள் எங்கே முக்கியமாக மையம் கொண்டிருக்கின்றது, என்னுடைய கருமையம். இதெல்லாம் சுவாமிஜி முன்வைக்கிறார். அப்போ அந்த மனதுக்குண்டான அந்த ஒரு தாற்றலை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த கருமைய பதிவுகளை நாம் இனம் கண்டு கொண்டு அவற்றை சரி செய்ய வேண்டும். அதுதான் கருமைய தூய்மை என்று சொல்லக்கூடியது. இங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்ப கருமையத்துல என்னவெல்லாம் பதிவு இருக்குன்னு தெரிந்து கொண்டால் இதையெல்லாம் ஈஸியாக நாம் வந்து எராடிகேட் தள்ளி போட முடியவே, தூய்மை செய்து கொள்ள முடியவே என்றால் நிச்சயமாக நம்மால் கணிக்க முடியாது. எப்படி கணிக்கின்றோம், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு, அவர் நல்ல மனிதர், இவர் தீய மனிதர், அவர் நல்ல குணவான், இவர் தீய குணவான் என்று அப்படித்தான் கணிக்கின்றோம். ஆக நான் வெளிப்படுத்தக்கூடிய எண்ணத்தின் காரணமாக, செய்யக்கூடிய செயல் காரணமாகத்தான் ஒருவரால் நாம் வந்து சீர்தூக்கி பார்க்கப்படுகின்றோம். அதுதான் நம்முடைய தனித்துவம் அமைந்து போகும். அப்ப என்னுடைய தனித்துவம் என்று சொல்லக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய எண்ணம், சொல், செயல் மூன்றுமே சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய ஆளுமையை நான் பிரித்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் எது கொண்டு வருதுங்க, என்னுடைய மனதுதான் கொண்டு வருகின்றது. அதனால சொன்னாங்க, மனது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்றால் என்ன பொருளுங்க, மனதை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும், மனது ஏன் இப்படி அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றது, என்ன காரணம். இங்க சுவாமியோ அற்புதமான கருத்து முன்வைக்கிறார், மனது என்பது என்ன, ஒரு அலை. என்ன அலை, காந்த அலை. அப்போ உயிர் காந்த அலை என்று சொல்லப்பட்ட படத்தினை ஏறி மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த காந்த அலை என்று சொல்வதை நாம் வந்து சரியான முறையிலே அதனுடைய ஆற்றலை பெருக்கிக் கொண்டோம் என்றால் என்னவாகும், மனமானது அலைப்பாயாது, மனமானது திடமாக இருக்கும். என்ன ஒரு தீர்வு எடுத்தாலும் நிச்சயமாக அது நமக்கு பிறகு நல்லதாக அமையும். அதனாலதான் அந்த மனதை வளப்படுத்த வேண்டும் என்றால் எது மனமாக உள்ளது, காந்த ஆற்றல்.
அந்த காந்த ஆற்றலை எப்படி வலுப்படுத்திக் கொள்ள முடியும், எப்படி ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும், அதற்கு சுவாமி ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தார், காயகல்பம். அப்ப காயகல்ப பயிற்சியின் மூலமாக உயிர் ஆற்றலை குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, அதாவது தரமும் நன்றாக இருக்க வேண்டும், அதனுடைய எண்ணிக்கையும் சரியாக இருக்க வேண்டும். அந்த குவான்டிட்டி குவாலிட்டி அதை சரி செய்து கொள்ளும் போது அதிலிருந்து தோன்றக்கூடிய உருவாக்கக்கூடிய காந்த ஆற்றல் சிறப்பாக இருக்கும். நன்றாக அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த இன்டென்சிட்டி சொல்லுவாங்க திணிவு பெற்றிருக்கும். அப்படி திணிவு பெற்றிருக்கும் போது அது மனமாக இயங்கும் போது என்னவாகும், மனது வந்து தீர்க்கமாக எந்த முடிவு எடுத்தாலும் நிச்சயமாக யாரையும் பாதிக்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கு பக்குவப்படும். அதனாலதான் சுவாமி வந்து படிப்படியாக மனதிற்கு ஒரு பயிற்சி என்றும் உயிர் கொண்டு பயிற்சி என்று பிரித்து கொடுத்திருக்கின்றார். மனதுக்கு ஒரு பயிற்சி கற்றுக்கொண்டோம், உயிருக்கு ஒரு பயிற்சி கற்றுக்கொண்டோம், உடற்பயிற்சி காயகல்பம் கற்றுக்கொண்டோம், அதற்கு மேலாக தவம் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்டால் போதுமானது கிடையாது, பின்பற்ற வேண்டும். அதுதான் இதுல ஒரு சிறப்பு சொல்லக்கூடிய சாதனை என்று சொல்லக்கூடியது. சோ கற்றுக்கொண்டோ நின்று போகாமல் என்ன கற்றுக்கொண்டோமோ தினசரி அதை செய்து அந்த கருத்துக்களை அந்த தத்துவங்களை நமதாக்கி கொள்ளும் போது இந்த மனத்தின் ஆளுமை நாளாக நாளாக பெருக்கிக் கொண்டே வருகின்றதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது. இன்னும் கொஞ்சம் கருமையத்தை பற்றி பார்ப்போம். அந்த கருமையத்தில் உள்ள பதிவுகள் எதன் வழியாக வந்தது, பெற்றோர் மூலமாக வந்தது. அதற்கும் மேலாக பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நாம் செய்து வினைப்படும் தொகுப்பு என்று சொன்னோம். இவை இரண்டும் என்ன செய்யும், மீண்டும் எண்ணமாக பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த கருமையை தூய்மை செய்து விட்டோம் என்றால் என்னவாகும், வரக்கூடிய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும், அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும். இதுதான் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு சட்டம் சொல்லக்கூடியது. அப்படி பார்க்கும்போது அந்த மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் ஒரு முறையா ஒரு சரியான ஒரு குருவை அடைந்து தீட்சை என்ற முறையிலே தீட்சை பெற்று மனதை ஒடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்து கொண்டு வந்தோம் என்றால் தவம் என்று சொல்லக்கூடிய செய்து வரும்போது என்னவாகும் அப்படின்னா, படிப்படியாக அலைந்து கொண்டே உள்ள மனது அமைதி நோக்கி திரும்புகின்றது முதல் படி. இரண்டாவது, எனக்குள்ளாக என்ன குறை என்ன நிறை என்பதை அலசி பார்க்கின்றது. எதன் வழியாக, தற்சோதனை வழியாக. மூன்றாவது, அப்படி எனக்குள்ளாக தற்சோதனை வழி செய்து கொண்டு நல்லவற்றை பெருக்கிக் கொள்வதும் தீயவற்றை விட்டு விலகுவதும் ஒரு பயிற்சி மூலமாக செய்து கொண்டே வரும்போது என்னுடைய ஆளுமை திறன் வளர்ந்து கொண்டே வர ஆரம்பிக்கின்றது. அப்படி வரும்போது என்னுடைய பர்சனாலிட்டி சொல்றோம் இல்லையா, அறிவாட்சி தரம் உயர்ந்து கொண்டே போக ஆரம்பிக்கும். இவையெல்லாம் ஒன்று சேர்த்துதான் இந்த ஒரு அறிமுக வகுப்பில் நாம் சொல்லித் தருகின்றோம். முதல் படின்னு சொல்லக்கூடியது உடலுக்கு உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடியது, உயிருக்கு காய்கள் என்று சொல்லக்கூடியது, மனதிற்கு அடிப்படை தீட்சி என்று சொல்லக்கூடிய முறையிலே நாம் சொல்லி நாம் இதை கற்றுக்கொள்ளும் போது இயல்பாகவே நமக்குள்ளாக அறிவாட்சி தரம் மேம்படுகின்றது, நம்முடைய ஆளுமை திறன் மேம்படுகின்றது. அதுதான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுகின்றது, ஒரு தனித்துவம். எப்படிங்க, எப்படி பேசுறோம், பிறரோடு எப்படி பழகுகின்றோம், எனக்கு கிட்ட கட்டளை, ஒரு அலுவலகத்தை வேலை செய்கின்றோம், அந்த அலுவலகத்திலே அந்த இருக்கையில இருப்பதன் காரணமாகத்தான் பலர் என்னை வந்து பாக்குறாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். அதான் அதை செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொல்லக்கூடியது. அதனாலதான் சுவாமி எங்க கொண்டு சேர்க்கிறார் அப்படின்னா, உலக மதம் கர்மயோகம் என்று குறிப்பிடுவார். அதாவது செய்யும் தொழிலை தெய்வம் என்ற முறையிலே எந்த கடமையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது என்னவாகும், மனது பண்பட ஆரம்பிக்கின்றது. எப்படி செய்வோம், அதை இறைவன் தான் எல்லாமாக இருந்து கொண்டு உண்மை தெரிந்து கொள்ளும் போது. அதான் முதல் பாயிண்ட், எந்த மதமாக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் இறை உணர்வு அறநெறி சம்பாதிக்கின்றோம், பல வழிகள் உண்டு. ஆனால் அறம் சார்ந்த வழியிலே நமக்கு பொருள் சேரவில்லை, நாம் சம்பாதிக்கவில்லை என்றால் பொருள் சேரலாம், ஆனால் நிச்சயமாக அமைதி என்பது நம்மை விட்டு விலகி போகும். நிறைய சொத்து இருக்கும், அதில் எந்த குறைபாடும் கிடையாது, வீடு நிறைய பணம் இருக்கும், ஆனால் தைரியமாக செலவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படலாம், என்ன பிரயோஜனம். ஆக அற வாழ்க்கையிலே அற வழியிலே இருந்து பொருளை சேர்க்கும் போது நிச்சயமாக எந்த விதமான பயமின்றி வாழ முடியும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் நம்முடைய சொல்லக்கூடிய இந்த ஒரு மனவள கலை என்று சொல்லக்கூடியது. ஆக மனதை வளப்படுத்த வேண்டும் என்றால் மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த புறமனது, நடுமனது, ஆழ்மனது. புறமனது புலன்ற வழியாக இயங்கிக் கொண்டிருப்பது, நடுமனது மூளை இயக்கக்களமாக இருந்து கொண்டிருப்பது, ஆழ்மனது கருமையம் என்று சொல்லக்கூடியது. அப்ப கருமைய பதிவு என்ன இருக்கு என்று தேடிக்கொண்டு போவதை விட நான் செய்யக்கூடிய செயல்கள் விழிப்புணர்வோடு, எதுங்க எந்த செயலை செய்தாலும் யாருக்கும் துன்பம் தராமல் வகையில அமைத்துக் கொள்ளும் போது என்னவாகும், ஆகாமிய கர்மம் என்ற முறையிலே மேல் பதிவு நல்ல பதிவாக வரும்போது ஏற்கனவே எவ்வளவு தீய பதிவு இருந்தாலும் அது வெளிப்படாமல் பார்த்துக் கொள்கின்றோம். இதெல்லாம் பயிற்சியில வரக்கூடியது. இது செய்வதற்கு ஒத்துழைப்பு துணையாக இருப்பதுதான் தவம் என்று சொல்லக்கூடியது. ஆக தவத்தில் நாம் இணைந்து கொண்டு ஆழ்ந்து போக போக என்னிடம் உள்ள பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னென்ன, கோவப்படுறேன், ஆத்திரப்படுறேன், வெறுப்பு காமிக்கிறேன், இதெல்லாம் மைனஸ். இன்முகம் காண்பிக்கின்றேன், பிறருக்கு உதவுகின்றேன், இதெல்லாம் பிளஸ்.
அப்ப ஏன் அது கோபப்படுவது ஆத்திரப்படுவது இதெல்லாம் ஏன் எனக்குள்ள வருகின்றது? பிறர் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கின்றோம், பிறரிடம் பலவற்றை எதிர்பார்க்கின்றோம், இங்கு என்ன மறந்து போகின்றோம், எப்படி நான் பிறரிடம் இதுவெல்லாம் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேனோ அதே போல அவர்களும் என்னிடம் எதிர்பார்ப்பார்கள் என்ற உண்மையை நாம் நமக்கு ஏற்றவாறு நமக்கு கன்வீனியன்ட்டா மறந்து போகின்றோம். அதனால வரக்கூடிய தன்மைகள் தான். நான் முகத்தை காண்பிக்கும் போது அல்லது பிறர் வந்து என் மீது சுடுசுடு சொல்லும் போது என்னுடைய மனது புண்படுகின்றது, எனக்கு தெரிகின்றது. அதே போல நானும் தவறான வார்த்தை பயன்படுத்தும் போது அவர் மனதும் புண்படும் என்ற அந்த உண்மையை ஒரு க்ஷணம் எனக்கு ஏற்றவாறு மறந்து போகின்றேன். அதனால்தான் நான் தவறு செய்யும் போது அதை நியாயப்படுத்த முற்படுகின்றேன். அது இல்லாமல் ஒரு நான் தவறு செய்த போது ஒரு சுட்டி காண்பித்தால் ஆமாம் நான் தப்பா பண்ணிட்டேங்க திருப்பிக் கொள்ள வேண்டும் என்ன எனக்குள்ளாக வந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ஆளுமை திறன் மேம்படும். ஆக எல்லாமே நாம் செய்யக்கூடிய பயிற்சியை சார்ந்தது. அதனால்தான் யோகா என்று சொல்லக்கூடிய தனக்கு தீயவினை பதிவுகளை திருத்தி போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி தீயவினை பதிவு திருத்தி போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எது தீயதாக இருக்கின்றது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அலைந்து கொண்டே உள்ள மனம் இருக்கும்போது அதாவது உணர்ச்சியில் இருக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியாது, அதை அமைதிக்கு திருப்ப வேண்டும். அந்த முதல் படிதான் தவம். தவம் கற்றுக்கொண்டு நமக்குள்ளாக ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க என்னவாகும், எனக்குள்ளாக குறைகள் நிறைகளை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம், குறைகளை போக்கிக் கொள்ள வேண்டும், நிறைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் பயிற்சி முறைகள். இவை எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு பேக்கேஜ் மாதிரி சுவாமி இது ஒரு மனோட கலை அறிமுகம் என்ற முறையில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து நமக்கு முதல்ல அறிமுகம் தான், அதை தொடர்ந்து வரும்போது ஒவ்வொரு படியாக போகும்போது நாம் சொன்ன இல்லையா கடவுள் படைக்கல என்ன குறைபாடு, ஏன் இப்படி படைக்கப்பட்டிருக்கு, அந்த குறைபாடு என்பது கடவுள் இருக்கா நம்ம கிட்ட இருக்கா, அப்போ இந்த உயிர் என்பது எங்கிருந்து வந்தது, எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, இறப்பு என்பது எப்படி வருகின்றது, இறந்த பின்பு அந்த உயிர் எங்கே போகின்றது, நான் செய்த வினைப்பதிவு எல்லாம் என்பது எங்கே இருக்கின்றது, மறுபிறவி என்பது உண்டா இல்லையா, இதற்கெல்லாம் சுவாமிஜி விளக்கம் கொடுத்துருக்கேன். அப்ப படிப்படியாக நாம் நம்மை பண்படுத்தி கொண்டு போக போக என்னவாகும், நம்முடைய மனதின் ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்ளவும் முடிகின்றது. அதற்கு மேலாக நாம் அடைந்த அறிவாட்சி தரம் இருக்கு இல்லையா, அதன் வழியாக நாமும் மேம்பட்டு பிறர் மேம்படுவதற்கும் உயர்வதற்கும் அவர் கருவியாக இருக்க முடிகின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வல்லமுடன். ஐயா மிக மிக சிறப்பாக ஐயா அவர்கள் சிந்தனை வழங்கினார்கள். தக்க வழி அருள் குருவோட தாழ பணியனும் படைப்புல எந்த குறைபாடும் இல்லை, மனிதனோட அறியாமை அலட்சியத்தினாலதான். ஸோ மனிதன் வந்து இறைவனை அறிந்து கொள்ளணும், செயல் விளைவெல்லாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த புறமனம் நடுமனம் ஆழ்மனம் அதற்கு உள்ளே செல்ல பயிற்சி வேணும். அப்படி பயிற்சியில் பண்ணும்போது எண்ணத்துல எந்த கலங்கமும் இல்லாம மாற்றி அமைத்து கொள்ள முடியும். ஆனா அந்த மனதுக்கு ஒரு டாக்டர் வேணும்னா அந்த மனதையே டாக்டரா போடணும். எல்லாம் செஞ்சு என்ன பண்ண போறோம், காந்த ஆற்றலை பெருக்கிக்கிறோம், திணிவுபடுத்திக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம அந்த பயிற்சிகள் செய்தால்தான் அனைத்துமே கிட்டும். எண்ணம் சொல் செயல் தவத்துல உட்கார்ந்து தச்சோதனை பண்ணணும். நல்லவற்றை அப்பதான் நம்ம பெருக்கிக்க முடியும், நம்ம கிட்ட என்ன தீயது இருக்கோ அதை விளக்கிக்கவும் முடியும். இப்படி எல்லாம் நம்ம தினம் தினம் செய்தால் மனத்தின் ஆளுமை வளரும். அப்படி வளர்ந்தால் அறிவாட்சி தரம் உயரும். அப்ப அற வாழ்க்கை வாழலாம், மிக அமைதியாக வாழலாம். நன்றிங்க ஐயா. மிக மிக அற்புதமாக உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி முனிரத்தினம் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வல்லமுடன். ஸ்கை வாழ்க வல்லமுடன் ஐயா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 5 நிமிடம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும், அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை
ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.